சிஸ்டரில் எங்கள் அப்பா பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய அப்பாவோட ஃபேமிலியிலே வந்துட்டு கேர்ள் பேபி கிடையாது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வேண்டிட்டு போயிருந்தேன் நான். அப்போ வந்து அதில் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு வெயிலாக தான் வீட்டில் வளர்த்தாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் என்னை எதாவது கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே எங்கள் அப்பா தான். என்னை எந்த வேலையுமே வீட்டில் செய்ய மாட்டேன். ஆஃப்டர் மேரேஜும் அதே மாதிரி தான். எங்கள் அப்பா வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஃபாதர் தான் ரோல் மாடல். எனக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஃபாதர்ஸ் டேயில் வந்து எங்கள் அப்பாவுக்காக ஒரு சின்ன போயம் டெடிக்கேட் பண்ணிட்டுருக்கேன். அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சிப்பிக்குள்ளே என்னை முத்தாய் வளர்த்தா சிற்பியாகி சித்த என் நிலைமை ஒளிரச் செய்தாள். அல்லல் என்னை தீண்டால் அல்லும் பகலும் காத்தாய். அடுக்கை அடங்காமல் அஞ்சுகமாய் பறக்க செய்தாய். கவலையனும் சிறந்தி வலையும் சிக்காமல் வாழ்வின் வழிகளை சீர்மைப்படுத்தி தந்தாய். அறவழையில் சென்றிட ஆசானாய் அறிவுரைகள் கொடுத்தாய். தோல்விகள் துவண்டால் தோழனாய் தோல் கொடுத்து நின்றாய். எத்தவம் பிறவி செய்தேனோ தாயுமாகி என்னை சுமைக்கின்றாய். இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் உன் மகளாக நான் பிறக்க வேண்டும். ஹாப்பி ஃபாதர்ஸ்.